இலங்கையில் அண்மை காலமாக ஊடகவியலாளர்கள், குறிப்பாக தமிழ் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்களும் அச்சுறுத்தல்களும் அதிகரித்துள்ளன. எங்களுக்கு தெரியும், கடந்த மாதம் இரண்டு சம்பவங்கள் முல்லைத்தீவில் பதிவாகி இருந்தன. அந்த ஊடகவியலாளர்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன. அவர்களுக்கு தாக்குதல் மேற்கொண்டவர்களுக்கு எதிராக இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதேபோல மட்டக்களப்பில் தமிழ் ஊடகவியலாளர் ஒருவரை புலனாய்வு பிரிவினர் தொடர்ந்து கண்காணித்து வருவதும், வீடுகளுக்கு வந்து தகவல்களை சேகரித்ததுமான அவரது பணிகளுக்கு அச்சுறுத்தலும் இடையூறுகளும் ஏற்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றன. எங்களுக்கு தெரியும், இலங்கையில் கடந்த வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது ஊடகவியலாளர் மீதான தாக்குதல்களுக்கு குறைவு இருக்கவில்லை. ஆனால் அந்த தாக்குதல்களை மேற்கொண்டது யார், அவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து இதுவரையும் எந்த முடிவுகளும் வெளிவரவில்லை. விசாரணைகள் நடைபெற்றாலும் கூட அதற்கு முடிவுகள் எதுவும் வெளிவந்ததாக தெரியவில்லை. குறிப்பாக ஒரு நாட்டில் பேச்சு சுதந்திரம் அல்லது கருத்து சுதந்திரம் என்பது மிக அவசியமானது. எங்கு பேச்சு சுதந்திரமும் கருத்து சுதந்திரமும் நசுக்கப்படுகிறதோ அங்கு சர்வாதிகாரமும் அராஜகமும் தலைவிரித்து ஆடும். இது இலங்கையில் மட்டுமல்ல உலக நாடுகளில் எமக்கு ஒரு பாடமாகவும் இருக்கிறது. ஆகவே பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் என்பது ஒரு மனித அடிப்படை மனித உரிமை ஆகும். இந்த மனித உரிமை கருத்து சுதந்திரமும் பேச்சு சுதந்திரமும் அரசியல் அமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே தொடர்ந்து பேசுவோம், கருத்துக்களை பதிவு செய்வோம், இதற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் நாம் தொடர்ந்து பேசுவோம். පස්කී දවසක මුලුති උපදේශයේ මාධ්‍යවේදීන් දෙදෙනෙක්ට පහර දීලා තිබ්බා. ඒ වගේම නැගෙන පළාතේ මඩකලපුවේ මාධ්‍යවේදියෙක් පිටුපස හමුදාවේ සහ ආරක්ෂකයන් සිනිඳාරින් ඔහු පසුපස හඹා යෑම සිද්ධියක් වාර්තා වුණා. මේ සිද්ධි දෙක මේ තමයි වාර්තා වුණු සිද්ධින් වන්නේ. මේ සිද්ධි දෙක ගැන හොයලා බලපුවම අපිට පේන කාරණයක් තමයි 2009 අවුරුද්දේ යුද්ධය අවසන් වුණත් තාම උතුරේ සහ නැගෙන පළාත්වල ජීවත් වෙන දෙමළ මාධ්‍යවේදීන් පිටිපස්සේ හඹා යෑම අවසානයක් වෙලා නැහැ. සමහර විට අපිට වාර්තා නොවන සිද්ධීන් මෙහෙම ගොඩක් තියෙන්න පුළුවන්. ඉතින් මේකෙන් අපි එකට ගන්න ඕන එක පාඩමක් තමයි මේ සිද්ධීන් අවසන් වෙලා නැහැ කියන්නේ. උතුරේ සිටින අපේ සහෝදර දෙමළ මාධ්‍යවේදීන්ට තියෙන කරදරය සහ ඔවුන්ට තියෙන තර්ජනය අවසන් වෙලා නැහැ කියන එක අපි හිතුවා. මේ 2009 යුද්ධය අවසන් වීමත් සමගම පොදුවේ ඔවුන්ටත් අපි වගේ මාධ්‍ය කටයුතු නිරතවන්න අයිතිය හැකියාව ලැබේ කියලා. නමුත් ඊට තාම බාධා තියෙන බව තමයි මේ සිද්ධීන් වලින් පෙන්වන්නේ. ඉතින් සමහරලාට අපිට උතුරේ මාධ්‍යවේදීන් වගේම දකුණේ ඉන්න මාධ්‍යවේදීන්ටත් තාමත් ඒ වගේ තර්ජන
බාධා කිරීම තිබෙනවා. ඉතින් සමස්තයක් විදියට මේ වගේ දේවල් වලට ඉඩ නොතබිය යුතු කියන තැන තමයි අපි ඉන්නේ. ඒ වගේම විශේෂයෙන්ම උතුරේ මාධ්‍ය වේදින් සඳහා මේ කරන බලපෑම් සහ වොන්ඩ කරන උන්ගේ රාජකාරී කටයුතු වල කරන බාධා කිරීම සහ උන්ගේ ජීවිතයට කරන මේ තර්ජන කිරීම වහාම නැවැත්විය යුතුයි. Jordan.